குற்றம் சாட்டப்பட்டவர்னா பொதுவாகவே ஒரு நீதிமன்றத்தால் வந்து குற்றவாளி தீர்க்கப்பட்டவர் அப்புறம் ஜாமீன் மறுக்கப்படுதுன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு ஹைகோர்ட் தான் இறுதியாக, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அதே போல் ஹைகோர்ட்லேயே வந்து நிறைய இந்த ரிவ்யூ போடுற அளவுக்கு வாய்ப்புகளாக இருக்குது. அந்த மாதிரி வந்து வாய்ப்புகளை பயன்படுத்திப்பாங்க. ஆனால் அதை பயன்படுத்திக்கிறது ஒரு பக்கம் வந்து திரு ராஜேந்திர பாலாஜி வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்து செயல்பட்டுருக்கின்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட உடனே அதுக்கு ஒரு 10 படை, ஏன் இந்த 10 படை நீங்கள் அமைக்கிறது சட்ட ஒழுங்கு பராமரிக்கிறதுலையும், அதே போல் குற்றம் செய்தவர்கள் வந்து கண்டுபிடிச்சி குற்றம் இல்லாத மாநிலமாக உருவாக்குதுல எந்த முனைப்பு காட்டிங்க நீங்கள் சொல்லுங்கள். அதில் எத்தனை வழக்குகள் போட்டாலும் சரி, எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சரி, கழக முன்னோடிகளும் சரி, எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது. கமிஷனர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி திரும்ப சசிகலா பொறுத்தவரை ஒரு பொதுச் செயலாளரோ இல்லைனா வந்து கட்சி கொடியோ இல்லை கட்சி பேரையோ யூஸ் பண்ணக்கூடாது என்ற வகையில் வந்து கமிஷனர்கிட்ட வந்து கட்சி சார்பாக என் பேரில் தான் கொடுத்துருக்கோம். நம்ம எல்லா நிர்வாகிகளும் வந்து ஒரே எண்ணத்தோடு தான் இருக்கிறோம். திருமதி சசிகலா வந்து இந்த கட்சிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவரெல்லாம் இந்த கட்சி நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் திருமதி சசிகலாவுக்கு மன்னிப்பே கிடையாது. திமுக ஆட்சி எப்போ வருதோ அப்போல்லாம் வந்து இலங்கை கடற்படை கடத்தின் போடுது, வலைகள் அறுக்கிறது, சேதப்படுத்துறது, படகு நாசம் பண்ணுறது, அப்புறம் வந்து அசிங்கப்படுத்துறது, கள்ள தூக்கி அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, சிறையில் அடைக்கிறது, துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாகிறது, இதெல்லாம் அதிகம் வந்து எங்கே இருக்கோம்னா திமுக ஆட்சியில் தான் இருக்கும். தமிழ்நாட்டோட ஜீவாதார உரிமைகளுக்கு எதுக்காக அவங்க குரல் கொடுத்தாங்களா சொல்லுங்கள், எதுக்காக குரல் கொடுத்தாங்களா? ஒன்றுத்துக்கும் குரல் கொடுக்கல. மீனவர் பிரச்சனை அதுக்கு எங்கே போய் வந்து ரைஸ் பண்ணதை பார்லிமெண்ட்டில் ரைஸ் பண்ணவனவா? பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணாங்க இவங்க? வெறும் போண்டா பஜ்ஜி கொடுக்குற சுண்டல் டீ சாப்பிட்டு வரதுக்காக இங்கேருந்து வந்து மக்கள் வந்து போய் அங்கே வந்து அனுப்பியிருக்காங்க. அங்கே அங்கே போய் டெல்லியில் போய் உல்லாசமாக இருக்கிறதுக்கு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் வந்து ஒரு கடிதம் மட்டும் எழுதுறாரு. ஏன் அழுத்தம் கொடுக்கல நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம், ஒரு நல்லூரை வச்சுக்கிட்டோம், அது அடிப்படையில் குறைஞ்சிது. பயந்தாங்க இலங்கை, இப்போ திமுக அரசை பற்றி இலங்கையும் பயப்பட மாட்டேங்குது. ஸோ இவங்க அழுத்தம் கொடுக்க மாட்டேன்றாங்க, பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து அம்மா உணவகத்தில் அதை போய் திரு கருணாநிதி படத்தை விற்கிறது, அதை அடிச்சுட்டு உடனே கலைஞர் உணவகம் ஆக்கிறது, எவ்வளோ வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் எடுத்துறாங்க. அம்மா பேர் எங்கே இருக்குது? அதுக்கு உடனே ஒரு ஏடிக்கு போட்டியா உடனே என்ன பண்ணுறது? திரு மு கருணாநிதி படத்தை விற்கிறது. நான் என்ன சொல்கிறேன், அவர் பேராசிரியர் பொறுத்தவரில் வந்து அவர் வந்து மதிக்கப்பட வேண்டியது. அவரை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் இருக்குது சென்னையில், எவ்வளோ இடம் இருக்கா இல்லையா, எவ்வளோ ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் அவருடைய சிலையை தரங்க, அவருடைய இது பேர் வைங்க, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா உங்கள் ஆட்சி, நீங்கள் உதயநிதி காம்ப்ளெக்ஸ் கூட வச்சிங்க, இன்பநிதி காம்ப்ளெக்ஸ் கூட வச்சிங்க, அதுக்கப்புறம் சபரீசன் காம்ப்ளெக்ஸ் கூட வச்சிங்க, திருமதி கனிமொழி காம்ப்ளெக்ஸ்னு வச்சிங்க, எல்லார் பேரும் நீங்கள் வச்சுங்க, எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில். ஏன்னா உங்கள் ஆட்சி அம்மா மினி கிளினிக்கு மூடுறது, இப்படி அம்மா பேரில் இருக்கிற திட்டங்கள் எல்லாம், அம்மா சிமெண்ட்டு அது எவ்வளோ ஏழை எளிய மக்கள் இருந்தது. இனி வலிமை வந்து வலிமை சிமெண்டா? ஏன் அந்த சிமெண்ட் வலிமை இல்லாமல் இருந்தது? ஆ, சிமெண்ட் வலிமை இல்லாமல் சிமெண்டாக கொடுத்தா நாங்கள் வலிமையான சிமெண்ட் தானே கொடுத்தா நாங்கள். ஸோ இப்படி ஒரு எந்த மாதிரியான வந்து ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு கீழ்மட்ட புத்தி, ஒரு ஒரு குரோத புத்தி, ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியல், ஒரு எதிர்கட்சிகள் வந்து அவங்க பேர் குறிப்பாக தலைவர் பேர் அம்மா பேர் இருக்கக்கூடாது. வைத்தறிச்சல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையின மக்களை என்றுமே அவருடைய உணர்வுகள், அதே போன்று சிறுபான்மையின மக்களை உணர்வுபூர்வமாக நேசிக்கின்ற ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கம். எனவேதான் பொன்மன செம்மல் இதயத்துவம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும், அதே போன்று நம்முடைய இதயத்துவம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அவருடைய ஆட்சி காலங்களில் ஒரு சிறுபான்மையின மக்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு வழங்கி அவருடைய உள்ளத்து உணர்வுகளையெல்லாம், அவருடைய எதிர்பார்ப்புகளையெல்லாம் நிறைவேற்றி சிறுபான்மை மக்களுடைய அந்த உணர்வுகளை மதித்து அவர்களுடைய அரசு என்கின்ற வகையிலே, அம்மாவுடைய அரசும் சரி புரட்சித்தலைவருடைய அரசும் சரி, சிறப்பான முறையிலே பல்வேறு திட்டங்களெல்லாம் கொண்டு வந்து செயல்படுத்தியது. குறிப்பாக சிறுபான்மையின மக்கள் ஒரு பாதுகாப்பு என்று சொல்லும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் ஒரு பாதுகாப்பு முழுமையாக இருந்தது.
நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வடக்கே பாபர் மசூதி பிரச்சனை எழுந்தபோது நம்முடைய இந்தியாவில் பல மாநிலங்களில் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டு சிறுபான்மையின மக்கள் எல்லாம் பல்வேறு வகையிலே பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை முழுமையான அளவிற்கு பாதுகாத்து சிறுபான்மையின மக்களுக்கு முழுமையாக பாதுகாப்பு வழங்கிய ஒரு அரசு இதே இதுவும் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. இது ஊரறிந்த உலகறிந்த வரலாற்று விஷயங்கள் நான் சொல்வது. ஆனால் இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 98 அன்றைக்கு ஆட்சியில் இருந்தபோது 96 ஆட்சிக்கு வந்து 98 ஒரு சம்பவம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்றது. அந்த சம்பவத்தில் ஒரு குண்டுவெடிப்பு, அன்றைக்கு துணை பிரதமராக இருந்த திரு எல்கே அத்வானி அவர்கள் அன்றைக்கு கோயம்புத்தூர் வரும்போது அதற்கு முன்னதாக குண்டுவெடித்து பல பேர் உயிரிழந்த நிலையில், ஆனால் அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டிலே குற்றம் செய்தவர்கள் யாரோ அவர்களை தண்டிப்பதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் அப்பாவி இஸ்லாமியர்கள் எல்லாம் அவர்கள் மீது அடக்குமுறை ஏவி டிசம்பர் 6 ஒவ்வொரு டிசம்பர் 6 அடக்குமுறைகளை ஏவி அதே போன்று மசூதிகளுக்கெல்லாம் அத்துமீறி நுழைந்து, குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் சகோதரிகள் அவர்கள் 6 மேலே வந்து காவல் நிலையத்திற்கு கொண்டு வரக்கூடாது, அதே போன்று வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது, அது மரபு கோட்பாடு. ஆனால் அதையெல்லாம் காற்றிலே பறக்க விடப்பட்டு எந்த அளவுக்கு கடந்த காலத்திலே அடக்குமுறை நடந்தது, டிசம்பர் 6 வந்து விட்டாலே இஸ்லாமிய மக்கள் அத்தனை பேருக்குமே ஒரு பயம் ஏற்படுகிற நிலை இருந்தது. ஆனால் அம்மாவுடைய ஆட்சி 91 96 சரி, இஸ்லாமியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி, அதே போன்று நம்முடைய தமிழ்நாட்டில் பல்வேறு தரப்பட்ட சிறுபான்மையின மக்கள் வசித்து வருகின்ற நிலையில் அவர்கள் கிஞ்சித்தும் எந்தவித பிரச்சனை இல்லாமல் சட்ட ஒழுங்கை முழுமையாக பாதுகாத்து ஒரு அமைதி பூங்கா என்ற நிலையை அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிந்து 2001 வந்த பிறகு அந்த டிசம்பர் 6 என்று சொல்லும்போது நிம்மதியாக வாழ்ந்தார்கள் இஸ்லாமிய மக்களும் சரி, அதே போன்று கிறிஸ்தவ மக்களும் சரி, சிறுபான்மையின மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ சிறுபான்மையின மக்களை வந்து முழுமையான பாதுகாப்பு வழங்கிய ஒரு அரசு என்ற வகையிலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையின மக்கள் எப்போதும் மதிக்கின்ற வகையிலும், அது ரமலான் நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதே போன்று கிறிஸ்தவ பெருமக்கள் கொண்டாடுகின்ற உலகம் முழுவதும் கொண்டாடுகின்ற கிறிஸ்துவ பெருவிழாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகள் எல்லாம் கிறிஸ்துவ அமைப்புகளும் அதே போன்று இஸ்லாமிய அமைப்புகளும் அவர்கள் விழா எடுத்து அரசியல்வாதிகள் போய் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார்கள். ஆனால் ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில்தான் ரமலான் நோன்பு திறக்க நிகழ்ச்சியும் நடக்கும், அதே போன்று கிறிஸ்மஸ் பெருவிழாவும் நடக்கும். கட்சி சார்பில் அது நடந்து புரட்சி தலைவரும் சரி அம்மாவும் சரி கலந்து கொண்டார்கள். அதே போன்று இன்றைக்கு நம்முடைய முதியோர் இல்லத்திலே கிட்டத்தட்ட 100 பழம் வாய்ந்த இந்த இல்லத்தில் கிறிஸ்துவ பெருவிழா, அது கிறிஸ்மஸ் பெருவிழா இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்று, அந்த ஒரு அடிப்படையில் ஒருங்கிணைப்பாளர் இன்னொரு ஒருங்கிணைப்பாளர் தலைமைகள் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கழகத்துடைய செயல் வீரர் வீராங்கனைகள் அனைவருமே இந்த விழாவை இன்றைக்கு சிறப்புடன் நடத்தியிருக்கின்றோம். நீங்க எப்போதுமே ஒரு 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 இயற்கையாகவே மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயம் வந்து ஆரம்ப கால மனிதகுலம் தோண்டியதிலிருந்து தவறு செய்ததுன்றது இயல்பு. ஆனால் அந்த தவறை திருத்தி கொண்டு அதன் மூலம் வந்து மனிதனாக திரும்பும் வாழ்வது தான் வந்து உண்மையிலே மனித குலத்திற்கு செய்கின்ற ஒரு சிறப்பு. அந்த அடிப்படையில் ஒரு பெருந்தன்மையை நாம் வந்து வளர்த்துக்கொள்ள வேண்டும், ஒரு பெருந்தன்மையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். தவறு செய்தவர்கள் என்ற வகையில் நாம் பார்க்காமல் அந்த தவறை உணர்ந்தவர்கள், அதே போன்று தவறை உணர்ந்து அந்த அடிப்படையில் வந்து
முழுமையாக வந்து இனிமேல் ஒரு பெரு ஒரு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு அர்த்தத்திலே வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பு என்பது உண்டு. ஆனால் திருமதி சசிகலாவுக்கு மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. அது ஒருங்கிணைப்பாளரும் உறுதியாக இருக்கிறாரு. அவர் சொன்னது மனித குலத்தில் வந்து ஒரு இப்போ ஒரு கணத்தில் அறிஞ்சால் மறு கணத்தில் அறையணும், இது வந்து ஒரு காலங்காலமாக வந்து இயேசு பிரான் சொல்கிறது. இது அந்த வகையில் தான் வந்து மன்னிப்புன்றதும் ஒரு விஷயம். ஆனால் மன்னிப்பு என்பது மனிதர் குலம் வந்து ஏற்றுக்கொண்ட விஷயம். மன்னித்து ஏதோ தப்பு பண்ணிட்டா அதனால் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை திருமதி சசிகலா என்பது சசிகலாவை பொறுத்தவரை மன்னிப்பு என்பதே கிடையாது. அவரும் அந்த அர்த்தத்தில் சொல்ல நீங்கள் வந்து இல்லை நீங்கள் அதே மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த சசிகலா ஒப்பிட்டு பார்க்கும்போது அது மாதிரி தெரியுது. இது கமிஷன் மனு கொடுத்துருக்குறோம். அந்த திரும்ப சசிகலா பொறுத்தவரை ஒரு பொதுச் செயலாளரோ இல்லைனா வந்து கட்சி கொடியோ இல்லை கட்சி பேரையோ யூஸ் பண்ணக்கூடாது என்ற வகையில் வந்து கமிஷனர்கிட்ட வந்து கட்சி சார்பாக என் பேரில் தான் கொடுத்துருக்கோம் நம்ம. அப்போது ஒருங்கிணைப்பாளரும் இணையப்பாளரும் ஒத்துப்பட்டு தான் அந்த இதை கொடுத்துருக்கோம் நம்ம. அப்போ அதுலேருந்தே ஒரு தெளிவான நிலை தருது இல்லையா? அதில் ஒரே தெளிவான நிலை தான், ஒருங்கிணைப்பாளரும் சரி இணை ஒருங்கிணைப்பாளரும் சரி தலைமைகள் நிர்வாகிகளும் சரி மாவட்ட செயலாளரும் சரி அதே போல் கிளைக்கழகத்துலேருந்து ஒன்றியத்துலேருந்து நகரத்துலேருந்து பேரூராட்சியிலேருந்து எல்லா நிர்வாகிகளும் வந்து ஒரே எண்ணத்தோடு தான் இருக்கிறோம். திருமதி சசிகலா வந்து இந்த கட்சிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அவரெல்லாம் இந்த கட்சி நல்லா போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் அவர் ஒரு 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 மன்னிக்க ஒரு தினமலரில் வந்த ஒரு கதையை இன்றைக்கி சொல்கிறாருன்னா நீங்கள் அதுக்கு வந்து கண் காது மூக்கு எல்லாம் வச்சு நீங்கள் அதுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து உருவம் கொடுப்பது என்பது அது வந்து உண்மையிலேயே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த உருவம் கிடையாது. அது அதுதான் அவங்களுக்கு இல்லையா? அது அவங்க 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 அவங்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள், அவங்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது? எந்த சம்மந்தமும் இல்லை, எந்த சம்மந்தமும் இல்லை. இது ஒரு கதை என்பது ஒரு ஒரு அடிப்படையாக வந்து மனுஷனுடைய வந்து குவாலிட்டி. நீங்கள் கூட அப்படி இருக்கணுன்றது, நீங்கள் கூட அப்படி இருக்கணும், பெருந்தன்மையாக இருக்குன்றது. அந்த பெருந்தன்மை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எல்லாருக்கும் உண்டு, தொண்டர்களுக்கும் உண்டு, தலைமைகளும் எல்லா மாவட்ட எல்லாருக்கும் தான் உண்டு, உங்களுக்கும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அது ஏற்றுக்க முடியாதான் சொல்கிறேன்லப்பா, அது ஏற்றுக்க முடியாது. அந்த இல்லை அதுக்கு இதுக்கு என்னங்க இருக்கு? அதுக்கு ஏங்க அது இல்லை ஒட்டுமொத்தமாக வந்து நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களும் அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் ஒரு தேவையில்லாத சக்தின்ற அடிப்படையில் ஒரு நிராகரிக்கப்பட்ட சக்தியாக பலவித முயற்சி எடுத்து எப்படியாவது கட்சியை கைப்பற்றாலும் அதெல்லாம் தோல்வி அடைந்த ஒரு சக்தி. அதுக்கு எதுக்கு போய் ஒப்பிட்டு பேசுறேன்னா அது வந்து சம்மந்தமே இல்லையாது. நீங்கள் வந்து அவர் சொன்ன கதை வந்து ஒரு பாமர குடிமக்களுக்கு பொருந்தும், அவங்களுக்கு பொருந்தாது. எப்படிங்க? அப்படி சொல்லியிருக்காரு அவரு? எப்போ சொன்னார்? அது நான் பார்க்கவே இல்லையே. நான் பார்க்கல. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து இப்போ ஒருங்கிணைப்பாளர்கள் அவருடைய தலைமையில் கட்சி சிறப்பான முறையில் வழிநடத்தப்படுது. அதனால் அது வந்து ஒட்டுமொத்தமாக தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாருமே ஏற்றுக்கிட்ட விஷயம், அதே போல் கட்சி தொண்டர்கள் ஏற்றிப்பட்ட விஷயம். அதனால் அவர் அதே மாதிரி திரும்ப சசிகலாவை நீங்கள் சொல்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தா அது அவர் சொன்னது தவறு. எங்கள் கட்சி விவகாரத்தில் வந்து அவர் கருத்து சொல்லக்கூடாது. சரி, இலங்கை கடற்படையால் நேற்று 55 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சி அந்த கைது சம்பவம் நடந்துட்டுருக்கு. மீன்வளத்துறை அமைச்சராக நீங்கள் இருந்திருக்கிறீங்க. அதாவதுங்க ஒரு எப்போல்லாம் திமுக ஆட்சி வருதோ நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து போட்டு பாருங்கள். நீங்கள் அம்மாவுடைய ஆட்சியிலும் சரி அதே போன்று திமுக ஆட்சியிலும் சரி ஒப்பிட்டு எடுங்க. நீங்கள் திமுக ஆட்சி எப்போ வருதோ அப்போல்லாம் வந்து இலங்கை கடற்படை கடத்தின் பொழுது வலைகள் அறுக்கிறது, சேதப்படுத்துறது, படகு நாசம் பண்ணுறது, அப்புறம் வந்து அசிங்கப்படுத்துறது, கள்ள தூக்கி அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, சிறையில் அடைக்கிறது, துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாகிறது, இதெல்லாம் அதிகம் வந்து எங்கே இருக்கோம்னா திமுக ஆட்சியில் தான் இருக்கும். எங்கள் ஆட்சியில் வந்து குறைஞ்சோம் ஒரு பாதுகாப்பு இருக்குது மீனவர்களுக்கு.
ஏன்னா மத்திய அரசோட ஒரு நல்லூர் வைத்து கொண்டு மத்திய அரசு இப்போ நானும் நம்முடைய இப்போ சிஎம் அண்ணன் எடப்பாடி அண்ணனும் டெல்லிக்கு போகும்போதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் போய் வலியுறுத்துவோம். அதே போன்று உள்துறை அமைச்சர், அதே போன்று அது அயல்நாட்டு விவகாரத்தை கவனிக்கின்ற வெளிநாட்டுத்துறை அமைச்சர் இவங்களெல்லாம் போய் தொடர்பு கொண்டு நேரடியாக போய் அழுத்தம் கொடுத்து அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிப்பாங்க, அழுத்தம் கொடுப்பாங்க. அதனால் வந்து குறைஞ்சிது. மாநில அரசு விழிப்பாக இருக்கணும். சரி, 37 எம்எல்ஏ எம்பி மேலே இருக்காங்க. இப்போ இருக்க செஷனில் தமிழ்நாட்டோட ஜீவாதார உரிமைகளுக்கு எதுக்காக அவங்க குரல் கொடுத்தாங்களா சொல்லுங்கள்? எதுக்காக குரல் கொடுத்தாங்களா? ஒன்றுத்துக்கும் குரல் கொடுக்கல. மீனவர் பிரச்சனை, அதுக்கு எங்கே போய் வந்து ரைஸ் பண்ணத? பார்லிமெண்ட்டில் ரைஸ் பண்ணவனவா? பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணாங்க இவங்க? வெறும் போண்டா பஜ்ஜி கொடுக்குற சுண்டல் டீ சாப்பிட்டு வர்றதுக்கா? இங்கேருந்து வந்து மக்கள் வந்து போய் அங்கே வந்து அனுப்பியிருக்காங்க. அங்கே அங்கே போய் டெல்லியில் போய் உல்லாசமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் மக்களுடைய உணர்வுகளை, மக்களுடைய எண்ணங்களை, மக்களுடைய கஷ்டங்களை போய் பிரதிபலிக்கணும் மாநிலத்தோட நலன் கருதி. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே செய்யாமல் இன்றைக்கி வந்து ஒரு கடிதம் மட்டும், யார், திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் வந்து ஒரு கடிதம் மட்டும் எழுதுறாரு. ஏன் அழுத்தம் கொடுக்கல நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம், ஒரு நல்லூரை வச்சுக்கிட்டோம். அது அடிப்படையில் குறைஞ்சிது. பயந்தாங்க இலங்கை. இப்போ திமுக அரசை பற்றி இலங்கையும் பயப்பட மாட்டேங்குது. ஸோ இவங்க அழுத்தம் கொடுக்க மாட்டேன்றாங்க, பிடிச்சிட்டு போகிறாங்க. அதனால் என்னாச்சு, 55 படகு கிட்டத்தட்ட, 55 மீனவர்கள், 8 படகு கிட்டத்தட்ட ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் மீனவர்கள்லாம் இன்றைக்கு மிகவும் சிறந்ததாக இன்றைக்கி போராடிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு கடல் வந்து எல்லை கிடையாது. ஒரு சாலையில் எல்லை தெரிஞ்சிடும், கடல் எங்கேருந்து எல்லை தெரியும்? ஒரு இமேஜினரி பவுண்டரி லைன். அது ஐபிஎல்ன்றது ஒரு இமேஜினரி பவுண்டரி லைன். வேணும்னு யார் போடுறாங்க? அது வேணும்னு யார் போடுறாங்க? காற்றின் வேகம், மீன் வந்து ஒரே இடத்துல இருக்காது, மீன் வந்து மூமெண்ட்ஸ் அதிகம் இருக்கும். அது வேட்டையாடுறது தான் தொழில். அது மீனவர்கள் வந்து கடலில் வேட்டையாடுறது தான். மீன் வந்து போகிற போக்கில் பிடிக்கும்போது தெரியாமல் போகிறாங்க. தெரியாமல் போகிறவங்களாம் நம்முடைய கடற்படையில் ஒப்படைக்கிறது தான் வந்து கரெக்டு. அப்படி தான் கடந்த காலத்து எங்களுடைய ஆட்சி நடந்தது. ஆனால் இப்போ வாய் மூடி மௌனமாக இருக்கிறதுனால இலங்கை அரசு அப்பர் ஹேண்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் பிடிச்சி போகிறாங்க. இதுக்கு வந்து மாநில அரசு உடனடியாக மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கணும். எங்கள் சார்பாகவும் அழுத்தம் கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் வந்து மத்திய அரசும் சரி இந்த விஷயத்தில் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்து மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு கடற்படை வந்து இலங்கை கடற்படையும் அதே போல் இலங்கையும் சரி நம்முடைய மீனவர்களை வந்து கைது செய்யாமல், படகுகளை வந்து பறிமுதல் செய்யாமல், சிறையில் அடைக்காமல், அப்படி தெரியாமல், அதாவது மீன் பிடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஒரு காற்றின் வேகம் காரணமாக போய் எல்லை மீறும்போது இலங்கை இந்திய கடற்படையை ஒப்படைப்பு தான் ஒரு சிறந்த தேர்வு. அதை செய்யாமல் இன்றைக்கி வந்து இது மாதிரி செய்யும்போது நிச்சயமாக இதை வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. மீனவ சமுதாயத்திற்கு உற்ற துணையாக இருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக அவர்களுக்காக குரல் கொடுக்கும். அவர் எடுக்கின்ற அத்தனை நடவடிக்கைகளுக்கு வந்து நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. அதனால் மேற்கொண்டு வந்து இந்த மாதிரி செயல்கள் வந்து நடக்காமல் பார்த்துக்கொள்வது ஒரு மாநில அரசுடைய, மத்திய அரசுடைய பங்கு என்பது மிக மிக முக்கியம். எனவே அவர்கள் தங்களுடைய கடமையிலிருந்து தவறக்கூடாது. ஒரு கட்டடத்துக்கு மட்டும்தான் அம்மா வளாகம், அம்மா அன்பழகன் பேர் வச்சிருக்கோம், மொத்தம் அம்மா வளாகம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இது ரொம்ப அநியாயம். இது ரொம்ப அநியாயம். இது எவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி பாருங்க. பீச்சில் அம்மா கம்பீரமாக நிற்கிறாங்க, சில அதை பராமரிக்கக்கூடாது. அப்புறம் வந்து அம்மா உணவகத்தில் அதை போய் திரு கருணாநிதி படத்தை விற்கிறது, அதை அடிச்சுட்டு உடனே கலைஞர் உணவகமாக ஆக்கிறது, எவ்வளோ வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் எடுத்துறாங்க. ஆட்சிக்கு வந்துட்டோம், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுறோம், மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம், சட்ட ஒழுங்கை பராமரிப்போம், ஒரு நிம்மதியான வாழ்க்கையை மக்களுக்கு கொடுப்போம், விலைவாசி விண்ணத்தொடுது அதை கட்டுப்படுத்தணும், அந்த மாதிரி எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் அடிப்படை கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தி மக்களுக்கு எல்லாம் நல்லா செய்வோம், வெள்ள நிவாரணம் கொடுக்கல, அப்புறம் இப்போ பொங்கலுக்கு 2500 நாங்கள் கொடுத்தோம், ஒரு 5000 எதிர்பார்க்குறாங்க, அதை பற்றி கப்ச்சு வாய் திறக்கலை, இதெல்லாம் வந்து எதுவுமே செய்யாமல் அம்மா பேர் எங்கே இருக்குது? அதுக்கு உடனே ஒரு ஏடிக்கு போட்டியா உடனே என்ன பண்ணுறது? திரும்ப கருணாநிதி படத்தை வைக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், அவர் பேராசிரியர் பொறுத்தவரில் வந்து அவர் வந்து மதிக்கப்பட வேண்டியது. அவரை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் இருக்குது சென்னையில், எவ்வளோ இடம் இருக்கா இல்லையா, எவ்வளோ ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் அவருடைய சிலையை தரங்க, அவருடைய இது பேர் வைங்க, எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில். ஏன்னா உங்கள் ஆட்சி, நீங்கள் உதயநிதி காம்ப்ளெக்ஸ் கூட வச்சிங்க, இன்பநிதி காம்ப்ளெக்ஸ் கூட வச்சிங்க, அதுக்கப்புறம் சபரீசன் காம்ப்ளெக்ஸ் கூட வச்சிங்க,
திருமதி கனிமொழி காம்ப்ளெக்ஸ்னு வச்சுங்க, எல்லார் பேரும் நீங்கள் வச்சுங்க, எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில். ஏன்னா உங்கள் ஆட்சி, நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். ஆனால் இருப்ப முடிக்கிற வளாகம் வந்து ஏன் டைவெர்ட் பண்ணுறனே? வளாகம் வந்து அம்மா பேரில் இருக்கிற வளாகம், அது என்ன பண்ணிச்சு சொல்லுங்கள். வெச்ச பேரை அதுக்கு வந்து இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஒரு விளக்கம் தராரு, இல்லை இல்லை தாங்கள் ஒரு மூலையில் இருக்க பில்டிங்கில் வச்சுருந்தேன். ஏங்க இது? அது மேலே வச்சுட்டு அந்த மூலையில் இருக்கிற பில்டிங் மேலே வச்சுட்டு பேரை பெருசாக மேலே போடுது. அப்போ அம்மா பேர் ஏன் பெருசாக போடல நீங்கள்? அந்த மாதிரி ஒரு எவ்வளோ அம்மா மினி கிளினிக் மூடுறது, இப்படி அம்மா பேரில் இருக்கிற திட்டங்கள் எல்லாம். அம்மா சிமெண்ட்டு அது எவ்வளோ ஏழை எளிய மக்கள் இருந்தது. இன்னும் வலிமை வந்து வலிமை சிமெண்டா? ஏன் அந்த சிமெண்ட் வலிமை இல்லாமல் இருந்தது? அந்த சிமெண்ட் வலிமை இல்லாமல் சிமெண்டாக கொடுத்தா நாங்கள் வலிமையான சிமெண்ட் தானே கொடுத்தா நாங்கள்? ஸோ இப்படி ஒரு எந்த மாதிரியான வந்து ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு கீழ்மட்ட புத்தி, ஒரு ஒரு குரோத புத்தி, ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியல், ஒரு எதிர்கட்சிகள் வந்து அவங்க பேர் குறிப்பாக தலைவர் பேர் அம்மா பேர் இருக்கக்கூடாது, வைத்தறிச்சல் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அம்மா புகழ், எல்லா இடத்துலையும் தலைவர் புகழ் இப்படி இருக்க, இப்படி இல்லைன்னு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இது உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பார்த்துட்ருக்காங்க. விரைவில் அதற்கு உண்டான வந்து பதிலாக வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்தவரை சொல்ல வேண்டியிருக்கு. விடிய அரசு பழிவாங்குற நடவடிக்கை தான், வேறு என்ன இருக்குது? இவங்களுக்கு வேறு வேலை இல்லை இவங்களுக்கு. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது எவ்வளோ வாக்குறுதோ அதெல்லாம் நிறைவேற்றணும் இல்லை, எல்லா கட்டம் வசதி சட்ட ஒழுங்கு அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு என்ன அவங்கள பொறுத்தவரை கவலை, அவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா எதிர்கட்சி அதிமுகவுக்கு வந்து கட்ட பேர் ஏற்படுத்தணும், அதிமுக முன்னோடிகள் வந்து செயல்பட விடக்கூடாது, ஒரு மன உளைச்சல் கொடுக்கணும், அவங்கள வந்து பொய் வழக்கு போடணும், அவங்க மேலே வந்து டிவிஎஸ்சி விட்டு ரைட் பண்ணணும். அதே போல் வந்து யாராவது ஒருத்தர் உடனே ஒரு பெடிஷன் கொடுத்தா ஒருத்தர் மேலே உடனே வந்து தனிப்படை அமைச்சு இல்லையா எல்லாம் தேடணும். தனிப்படை வந்து அமைச்சு 6 இல்லை 10 படை கூட அமைங்க. இப்போ சட்டத்தை பொறுத்தவரை எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சோகால்ட் அக்யூஸ்டு தான், குற்றம் சாட்டப்பட்டவர் தான், குற்றவாளி இல்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்னால் பொதுவாகவே ஒரு நீதிமன்றத்தால் வந்து குற்றவாளி தீர்க்கப்பட்டவர். அப்புறம் ஜாமீன் மறுக்கப்படுதுன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்குது. நம்ம ஒரு ஹைகோர்ட் தான் இறுதியாக, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அதே போல் ஹைகோர்ட்லேயே வந்து நிறைய இந்த ரிவ்யூ போடுற அளவுக்கு வாய்ப்புகளாக இருக்குது. அந்த மாதிரி வந்து வாய்ப்புகளை பயன்படுத்திப்பாங்க. ஆனால் அதை பயன்படுத்திக்கிறது ஒரு பக்கம் வந்து திரு ராஜேந்திர பாலாஜி வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்து செயல்படுறதுன்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட, உடனே அதுக்கு ஒரு 10 படை, ஏன் இந்த 10 படை நீங்கள் அமைக்கிறது? சட்ட ஒழுங்கு பராமரிக்கிறதுலையும் அதே போல் குற்றம் செய்தவர்கள் வந்து கண்டுபிடிச்சி குற்றம் இல்லாத மாநிலமாக உருவாக்குற எந்த முனைப்பு காட்டிங்க நீங்கள் சொல்லுங்கள். இது மாதிரி இப்போது இன்றைக்கி எடுத்துங்க, இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வாங்குங்க, சென்னையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி எத்தனை குற்றங்கள் வந்து குற்றவாளிகள் புரிந்து அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எல்லாமே வெளியில் சுற்றித்தான் இருக்கிறாங்க. எல்லாமே அதை வெளியிடுங்க, பட்டியலை திமுக அரசு வெளியிட்ட பட்டியலை, அந்த எத்தனை பட்டியல் இருக்குன்ற அவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு வக்கில்ல. ஏடிஎம்கேயா ஏதோ வந்து அவன் வந்து ஒரு சின்ன அளவுக்கு வந்து தகராறு எதுவுமே பண்ணலை, ஏதோ ஒருத்தர் வழிபோக்கர் வந்தார் சும்மா வாய் பேசினார், அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி கொண்டு அவர் அரெஸ்ட் பண்ணுறது. ஏடிஎம்கேனா அரெஸ்ட் பண்ணோம். அதுதான் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கத்தினுடைய நிலை இன்றைக்கி. அதனால் ஒரு இதெல்லாம் வந்து ஒரு பழிவாங்க நடவடிக்கை தான். இது எத்தனை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து 72 கட்சி ஆரம்பித்து எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ வந்து அட்ராசிட்டிஸ், அதாவது அடக்குமுறைகள் எல்லாம் அவங்க அப்பா காலத்தில் 72 பார்க்காத இயக்கமா, அது வழக்குகள் சந்திக்காத இயக்கமா, இல்லை சிறைச்சாலைகளில் போகாத இயக்கமா, அது எல்லாத்துக்கும் போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். அதில் எத்தனை வழக்குகள் போட்டாலும் சரி, எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சரி, கழக முன்னோடிகளும் சரி, எந்த கும்பலால் அழிக்க முடியாது. எதிர்கட்சியிலும் சரி ஆளுங்கட்சியிலும் சரி தவறு செய்தால் முதல்வர் வந்து நடவடிக்கை எடுப்பார் அப்படின்றத நாசர் அவங்க சொல்லிவிட்டிருக்காங்க. யாரு எதிர்கட்சியிலும் சரி அவருக்கு ஏற்கனவே வச்சிருக்கேன் ஒரு புது டிஜிபி தமிழ்நாட்டு கிடைச்சாருன்னு. இப்போ அவர் வந்து பன்மொழி புலவர், அவர் அதனால் எல்லாம் பேசுவார் அவர், புரியுதா? ஏன்னா அவர் பெரிய உத்தம புத்திரன். அவர் தொகுதியில் போய் கேட்டு பாருங்க, ஆவடியில் நாருது, புரியுதுங்களா? பையனை ஒரு 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 அரசு நிகழ்ச்சியெல்லாம் ஒரு அமைச்சர் வந்து எத்திக்ஸ் இருக்குது, ஒரு அரசமைப்பு சட்டத்தை மீறக்கூடாது, அரசு சட்டத்தின்படி தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது, நீதி இருக்குது, சட்டம் இருக்குது.
ஆனால் அவங்க பையனுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு வந்து ஆவடியில் இருக்குன்றத தயவுசெய்து நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அப்படி வந்து அந்த பன்மொழி புலவர் உதிர்க்கிறதெல்லாம் வந்து பெருசாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். ஓகேப்பா. இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.